தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் தந்தி டிவியின் ஒரு விரல் புரட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது சிஏஏ சட்டம் அடுத்தது என்ன என்று பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பாக சிஏஏ என்ற குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன அதாவது ஆங்கிலத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என அழைப்பார்கள் இதையே சுருக்கி சிஏஏ என்று அழைக்கிறோம் சரி இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவுடைய அண்டை நாடுகள் மொத்தம் ஏழு நாடுகள் இருக்கு கடல் ரீதியாக நமக்கு எல்லை இருப்பது இலங்கையோடு அது எட்டாவது நாடு இந்த எட்டு நாடுகளில் மூன்று நாடுகளை மட்டும் தேர்வு செய்து அதாவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்துவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பாக இந்தியா வந்திருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தை விமர்சிப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஏழு அண்டை நாடுகள் கடல் ரீதியாக இலங்கை ஒரு அண்டை நாடு எட்டு அண்டை நாடு இருக்கும் பொழுது வெறும் மூன்று அண்டை நாடுகள் மட்டும் தேர்வு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பி இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமிய நாடுகள் மற்றவையெல்லாம் வெவ்வேறு மதத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் எனவே இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாமிய நாடுகளை மட்டுமே தேர்வு செய்து அங்கிருந்து துன்புறுத்தப்பட்டு வரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை என்று இது மிகவும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது என்று இதை விமர்சிப்பவர் சொல்கிறார்கள் சரி இதில் விடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த மூன்று நாடுகளிலிருந்தே துன்புறுத்தப்பட்ட மக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் விடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் அதாவது பாகிஸ்தானில் அகமதியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சர்வதேச அமைப்பு தகவல்களை வெட்டி வெளியிட்டிருக்கிறது இதை இந்த சட்டத்தை விமர்சிப்பவர்கள் எடுத்து எடுத்துக்காட்டுகிறார்கள் போல் ஆப்கானிஸ்தானில் ஹாசராஸ் என்ற பிரிவு இஸ்லாமியர்கள் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாதா அவர்கள் விடுபட்டது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்து இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல சில நாடுகளில் சம்பந்தப்பட்டவர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது இலங்கை தமிழர்கள் இலங்கையிலிருந்து வந்த தமிழ் மக்களை பற்றி இந்த சட்டம் ஒன்றுமே பேசவில்லையே அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதைப் பற்றி என்று விமர்சனம் திபெத் நாடு இந்தியாவுடைய அந்தை நாடு அங்கிருந்து பௌத்தர்கள் அங்கிருந்து துன்புறுத்தப்பட்டு சிலர் இந்தியாவிற்கு வந்திருக்கார்கள் அவர்களைப் பற்றி பேசவில்லையே மியான்மர்ல ரோஹிங்கா என மக்கள் இருக்காங்க அவர்களை பற்றி பேசவில்லை என்று இதை விமர்சிப்பவர்கள் சொல்கிறார்கள் சரி மத்திய அரசு அதாவது ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஏஏ என்பது குடியுரிமை வழங்குவதற்கான சட்டமே தவிர குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியினர் சொல்றாங்க எனவே மக்கள் பயப்பட வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அசாமை எடுத்துக்கோங்க சிஏஏ என்ஆர்சியை தனியாக பார்க்க கூடாது இரண்டும் இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் சிக்கல் இருக்கிறதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்லி அதுக்கு என்ன சொல்றாங்க அசாமில் என்ஆர்சி எடுக்கப்பட்டது அந்த என்ஆர்சியில் பத்தொன்பது லட்சம் மக்கள் விடுபட்டனர் அவங்களால தாங்கள் இந்திய குடிமகன் தான் என்ற ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை நிறைய பேர் இந்தியாவில் தான் பல ஆண்டு காலமாக வசிக்கிறார்கள் போதிய டாக்குமெண்டேஷன் கிடையாது அந்த பத்தொன்பது லட்சத்தில் சுமார் பன்னெண்டு பேர் இந்துக்கள் இப்படி ஒரு சிக்கல் அசாமில் வந்துவிட்டது என்ஆர்சியில் இதன் காரணமாகத்தான் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது சிஏஏ சட்டத்தை பொறுத்தவரை அசாமில் இப்பொழுது அப்ளை செய்தால் அந்த பன்னெண்டு லட்ச இந்துக்களுக்கும் சிஏஏ சட்டத்தின் மூலம் குடியுரிமை வழங்க வாய்ப்புள்ளது இஸ்லாமியர்கள் மட்டும் விடுபட்டு விடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றன அரசு இந்த வாதங்களை ஏற்கவில்லை சரி நிறைய சட்டமன்றத்தில் தமிழகம் உள்பட நிறைய சட்டமன்றத்தில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் மாநிலங்களில் சட்டமன்றத்தில் சிஏக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது எந்த அளவிற்கு சட்ட ரீதியாக கை கொடுக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது மத்திய அரசு என்ன சொல்றாங்க இது ஒரு மத்திய அரசினுடைய சட்டம் மாநில அரசுகளுக்கு இதில் முகாந்திரமே கிடையாது எப்படி அது போன்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் போட முடியும் தீர்மானம் வேண்டுமானால் அவர்கள் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை நிர்பந்திக்க முடியாது மத்திய அரசு வைத்ததுதான் சட்டம் என்கின்றனர் முகாந்திரம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று அதை விமர்சிக்கிறார்கள் சரி சிஏவை ஆதரித்து வாக்களித்த மாநில கட்சிகள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகமாக விமர்சிக்கப்படுவது அதிமுக ஏன் அப்படின்னா அதிமுக ஒருவேளை சிஏஏ சட்டத்தை ஆதரிக்காமல் எதிர்த்து வாக்களிந்தால் வாக்களித்திருந்தால் இன்று இந்தியாவில் சட்டம் என்று ஒன்று இருந்திருக்காது என்று அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கின்றனர் மற்ற மாநில கட்சிகளும் இருக்காங்க தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஒய் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் இது போன்ற கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தன சரி அமலுக்கு வந்துவிட்டது அடுத்தது என்ன என்று கேட்டீர்களாயின் இனி பாதிக்கப்பட்டு இந்தியா வந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் இது அவங்க ஆன்லைன்ல தான் பதிவு செய்யணும் பெருசாக கேட்க மாட்டாங்க இந்த பணி ஆரம்பித்து விட்டது என்று மத்திய அரசு அரசு தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க